அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹ். நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் கணவன் மனைவி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பொதுவாக கணவன் மனைவியை பொறுத்தவரையில் அவர்கள் நோன்பு அல்லாத காலங்களில் எவ்வாறு சந்தோஷமாக இருப்பார்களோ, ஒற்றுமையாக இருப்பார்களோ, அதே போன்று நோன்புடைய காலங்களிலும், நோன்பு நோற்றிருக்கக்கூடிய காலங்களிலும் இருக்க முடியும். அந்த வகையில் கணவன் மனைவி பொதுவாக நோன்பு நோற்றிருக்கும் நிலையில் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை விட்டும் தவிர்ந்திருப்பது கட்டாய கடமை என்பதை நாங்கள் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நோன்போடு இருக்கின்ற நிலையில் உண்ணுதல் பருகுதல் எவ்வாறு தடை செய்யப்பட்டிருக்கிறதோ, அதே போன்று கணவன் மனைவி உடல் உறவு, இல்லற வாழ்க்கை போன்ற காரியங்களில் ஈடுபடுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளினால் நோன்பு வீணாகிவிடும். அல்லாஹு தஆலா ஹதீஸுல் குதுசியில் யதழு தஆமஹு வ ஷராபஹு வ ஷஹவத்தஹு மின் அஜலி, அடியான் தன்னுடைய உணவையும் குடிப்பையும் தன்னுடைய இச்சையையும் எனக்காக வேண்டி விடுகிறான் என்று கூறிய இந்த செய்தி புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையில் கணவன் மனைவி அவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது. ஆகவே மனைவியோடு மாற்றமாக மனைவியோடு ஒன்றாக உட்கார்ந்து கதைத்து கொண்டிருப்பது, அதே போன்று ஒன்றாக உறங்குறது, ஒருவருக்கொருவர் மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வது, இதே போன்றுதான் இரவு நேரங்களில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது தடை செய்யப்படவில்லை என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறையை பார்க்கின்ற போது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது.